ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி மணத்தக்காளி காய் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெந்தயம் செவந்ததுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காய் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து புளிக்கரைசல் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் வந்து நல்லா வதங்கி செவந்து வந்துருச்சு. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த வதங்கினது கூட நம்ம இந்த புளிக்கரைசலாக சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, மிளகாத்தூள் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் எப்படி அரைக்கணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அது கூட ஒரே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாத டைமில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.